இந்த மெஸ்ஸை கிளியர் பண்ணுறது தான் பிகாஸ் எங்கள் அம்மா வந்து காலையிலே கத்திட்டு போயிட்டாங்க. நான் வர்றதுக்குள்ளே இது நீ க்ளீன் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் நம்ம வந்துட்டு குயிக்காக வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு நல்ல புள்ளியாக போய் சாமி கும்பிட்டு அம்மா கிட்டே நல்லா போயிடுவாங்க. ஓகே ஸோ கைஸ், க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹேர்க்கு வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கலான்னு நான் வந்து இந்த மாஸ்க் எடுத்துருக்கேன். இது வந்து பில்கிரிமோட ஒரு ஹேர் மாஸ்க். ஸோ யா, இதை இப்போ அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது காயத்துக்குள்ள நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வந்தோன்னா சூப்பர் டூப்பர் ஃப்ரெஷ் ஆகிடும். அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த லாரியலில் வந்துட்டு அந்த ஹைலரானிக் நைட் க்ரீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல ஹேருக்கு. ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ஐ ஹவ் லாட் ஆஃப் ரிவ்யூஸ், லைக் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப வந்து ட்ரைனஸ்லாம் கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது வந்துட்டு ஒரு ட்ரை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு உங்களோட ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணல உங்களுக்கு அது வேணும் அதோட ரிவ்யூனாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்க, உங்களுக்காக நான் வந்து பண்ணுறேன். ஸோ யா, ஸோ கைஸ் ஹேருக்கு பேக் போட்டோம். ஸோ கையோட ஃபேஸ்க்கும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணிடலாம், ஏன்னா இப்போ நான் வ்ளாக் எடுக்கிறதுனால நான் பண்ணுறேன். இல்லைனா நான் வந்து அவ்வளோ ஈஸியாக இதை பண்ண மாட்டேன் பிகாஸ் பேசிக்கலி ஐம் அ சோம்பேறி. இது ஒன்றும் இல்லை, எல்லா பவுடரும் மொத்தமாக போட்டு நான் ஒரு மிக்சராக வச்சுருக்கேன். லைக் என்னென்ன போட்டிருக்கேன்னா, லிக்கர் ஐஸ் போட்டிருக்கேன், முல்தானி மெட்டி, மஞ்சள், அந்த மாதிரி எல்லாமே, பொன்னியின் பவுடர், கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு, இது எல்லாமே போட்டு நான் வந்து ஒரு மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சர் இல்லை, மிக்சரா, மிக்சர் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். ஏன்னா வந்து நான் வந்து நிறைய டைம் வந்து நெக்கில் லைக் நெக்கில் போட்டேன் அப்படின்னா ட்ரெஸ்லலாம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்கில் வந்து அவ்வளோ ஈஸியாக போட மாட்டேன். பட் தென் பட் அப்படி இருக்கவே கூடாது, ஏன்னா அப்புறம் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் நெக் ஒரு கலர்லேயும் நமக்கு மாறிடும். ஸோ நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. நான் போய் இதை வச்சுட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது உங்களை பார்க்குறேன்.
அண்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீமை வந்து பாயில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வாட்டரை வந்து நம்ம குளிக்கிற வாட்டரில் ஆட் பண்ணி குளிக்கும் போது பாடி ஆக்னீஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் நீம்ஸ்லாம் வந்து கட் பண்ணி போட்டு பாயில் பண்ணுறேன். சுகா ஈஸ் ஒரு வழியாக வந்து பெட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஆல்சோ இதுவும் வந்துட்டு செட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பிளேஸை வந்துட்டு சூப்பராக வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என்னோடய ஃபேஸ் பேக் வந்துட்டு கொஞ்சம் காஞ்சிருச்சு. நான் போயிட்டு அங்கே அந்த நீம் லீவ்ஸ் வந்துட்டு பாயில் பண்ணல, அது வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா அது போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, கைஸ் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ எஸ் நம்ம வந்துட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. இது ஆக்சுவலி வந்து நான் எப்பயும் பெல்ட் போட்டு தான் வந்துட்டு பேர் பண்ணுவேன். ஸோ பெல்ட் போடும்போது இந்த இடம் வந்து டைட்டாக இருக்கனால இது இவ்வளோ ஆக்வர்டாக இருக்காது. பட் தென் இப்போ வந்து வீட்டில் தானே இருக்கும். ஸோ ஏ இப்போ வந்து குளிச்சாச்சு. ஸோ குட்டியாக வந்து ஸ்கின் கேர் மட்டும் போயிட்டு குட்டியாக வந்து ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு போய் சாமி கும்பிடலாம். ஓகே, நான் சாமி கும்பிடும்போது உங்களை பார்க்குறேன். சாரி, ஸ்கின் கேர் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணுறேன். ஹேரை வந்துட்டு ஃபேன் காற்றுலேயே அப்படியே கொஞ்சம் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸோ நான் ஸ்கின் கேருக்கு வந்துட்டு ஃபாக்ஸ்டைலோட விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ரிவ்யூ வேணும்னால நீங்கள் டெஃபினட்டாக கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாலோட் அப் பை சன்ஸ்க்ரீன். ஸோ அக்வாலஜிக்கா சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இதுவும் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு தட்ஸ் இட். கொஞ்சம் லிப்பாம் போட்டுட்டு இதான் என்னோடய மார்னிங் சிம்பிள் ஸ்கின் கேர். லிப்பாம்க்கு வந்துட்டு டாட் அண்ட் கியோட செரி லிப்பாம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் வித் எஸ்பிஎஃப். ஸோ யா தட்ஸ் இட், ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் அந்த சாமி கும்பிட்றதுக்கான அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கா. நான் அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் முடிஞ்சால் அதையும் காட்டுறேன். அப்படி இல்லைனா நான் வந்து உங்களை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ கை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யா இப்போ வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வந்து காலையில் எங்கள் பாட்டி வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. அவங்க வந்து சுகரே ஆட் பண்ணாமல் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்படிக்கிட்ட சுகரே இல்லாமல் ரொம்ப ராவாக சப்புன்னு இருக்கும். இதில் ஆப்பிள் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, இது ரா பீட்ரூட் ஜூஸ் அப்படின்றனால அவ்வளோ எனக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் குடிச்சிடலாம். ஓகே, ஒரு வழியாக காக்காக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு. ஸோ நம்மளும் போய் நல்லா சாப்பிடலாம் இப்போ. அண்ட் எங்கள் பாட்டி வந்து எனக்கு கார்ன் வந்து வேக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சீரியலாக பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க கூட உட்காந்து நானும் கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எஸ் என்னடா காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ யா நான் வந்து இப்போ வந்து வெளியில் போகிறேன். நானும் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வெளியில் போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து குயிக்காக வந்து கிளம்பிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு நான் அங்கே போயிட்டு தான் வந்து எனக்கு வந்து லஞ்சே வாங்கணும். நான் வந்து லஞ்சுக்கு என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா கூல் வாங்க போகிறேன். ஸோ ஏன் எனக்கு கூல்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய வ்ளாக்ஸை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ யா அதனால் வந்துட்டு போயிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லஞ்சுக்கு கூல் வாங்கிட்டு ஸோ நான் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. சத்தியமாக இந்த வெயிலை தாங்கவே முடியலைங்க. லிட்ரலாக அவ்வளோ வெயில் அடிக்குது. காலிலேருந்து என்ன ஸ்கின் கேர் பண்ணி என்ன ஃபேஸ் பேக் போட்டு என்ன பிரயோஜனம், எப்படி கரிகட்டையாக வந்து நிற்கிறேன்னு பாருங்களேன். ஸோ யா தட்ஸ் இட், நான் போயிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டு நான் கூல் வாங்கிட்டு வந்திருக்கேன், கூல் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் செத்த நேரம் தூங்க போகிறேன். ஓகே, எஸ் டயர்டாக வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து வீட்டில் மாங்காய் இருந்துச்சு. மாங்காய்லாம் நான் கட் பண்ணிலாம் வச்சுட்டு கொஞ்சம் கார்ன் வேக வச்சதும் எடுத்துக்கிட்டேன். மாங்காய் சரியான புளிப்பாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்த கூல் வந்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு கூல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து இந்த சம்மரில் வந்து நிறைய இந்த மாதிரி கூல் மோர் அதெல்லாம் சாப்பிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக குடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கூலாக குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் போய் தூங்கிட்டேன். ஹே காய்ஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங், ஒரு 7:00 ஆயிடுச்சு. சாரி,
6:30 ஆகுது. ஸோ எஸ் நான் வந்துட்டு சாப்பிட்டு முடித்தோடனே வந்துட்டு நன்றாக உறங்கி விட்டேன், செம்மையாக தூங்கிட்டேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் சும்மா தான் உட்காந்துருந்தேன். நான் ப்ளாக் எடுத்துட்டு இருந்தேன்றதே நான் வந்து சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ ஏன் இப்போ தான் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஃபிலிம் பண்ணேன். நான் இப்போ தான் வந்து இந்த ஷீட் மாஸ்கோட ஷார்ட்ஸ் வந்து ஃபிலிம் பண்ணேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஷீட் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுதா, அந்த லைட்லேயே வந்து நார்மலாக இவ்வளோ க்ளோ இருக்காதுல்ல. ஸோ எஸ் இப்போ தான் வந்துட்டு நான் அதை ஃபிலிம் பண்ணி முடித்தேன். ஸோ நான் அப்போயே அதை எடிட் பண்ணி நான் இன்றைக்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ளாக் நீங்கள் பார்க்கும் போது அந்த ஷீட் மாஸ்கோட ரிவ்யூ எல்லாமே வந்துடும். ஸோ ஏன் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க போயிட்டு உட்காந்து எடிட் பண்ணலாம். கைஸ் எஸ் ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு படம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஓகே இப்போ வந்து டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டின்னருக்கு வந்துட்டு நான் சிக்கன் சேமியாக தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வெஜிடபிள்ஸ்லாம் இப்படி சாப் பண்ணி க்யூட்டாக வச்சிட்டேன். ஸோ வந்துட்டு சிக்கன் இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு டயட் ரெசிபி மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ரெசிபி ஸோ காட்டுறேன். ஓகே வாங்க போய் சிக்கன் சேமியாக செய்யலாம். இங்கே வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து குவான்டிட்டிலாம் இல்லை, நான் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு செய்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணும் அதெல்லாம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வேறு எதுவுமே போடல, சிக்கன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கொழம்பு மசாலா அப்புறம் சால்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நான் இதை வந்துட்டு ஆயிலே இல்லாமல் ஃபஸ்ட்டு பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கைஸ் அந்த பக்கம் வந்து சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் வேகிற வரையும் வந்துட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டு கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாட்டே பண்ணிடலாம். இந்த ஸ்பூனில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது சீரகமாக சோம்பா இப்போ வந்துட்டு எண்ணெய் தெரிஞ்சது, நான் வந்துட்டு இப்போது கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் வச்சு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே உள்ள போட்டுடலாம். ஸோ கைஸ் இந்த பக்கம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு சாட் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சால்ட்லாம் எனக்கு எவ்வளோ போகணும் தெரியாது, நான் குத்து மதிப்பாக நானாக ஒரு அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சேம் சிக்கன் மேரினேட் பண்ண யூஸ் பண்ணாதே மசாலா தான், சிக்கன் குழம்பு மசாலா அண்ட் கொஞ்சம் சில்லி சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு என்ன வருதோ அதான் சிசர் எங்க இருக்குன்னு தெரியல, தேட முடியல. ஸோ சேமியா வந்து குக் ஆகிட்டு இருக்கு. திஸ் குக் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகிற ஸ்டேஜில் வந்து சிக்கனை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணால் ஓவர். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி செஞ்சு முடிச்சாச்சு, சிக்கனும் வந்துட்டு உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுற இப்போ எப்படி இருக்கு, இப்படி தான் இருக்குது. ஸோ நான் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுட்டேன் போல. ஸோ 3 பேருக்கு வந்துட்டு இது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி மாதிரி தான் இருக்குது. பட் தென் ஓகே, வீட்டில் வேறு ஏதாச்சும் கூட டின்னர் செய்வாங்க, நான் இது எனக்காக செஞ்சேன் அவங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பேன் அவ்வளோதான். ஸோ யா ஓகே நம்ம போய் டின்னர் சாப்பிடலாம். ஸோ கைஸ் டின்னர் வந்து சூப்பராக ரெடி பண்ணி எம்மியாக டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன். அவ்வளோதான் இந்த வ்ளாக். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.